விண்வெளி துறையில் தனியார் அமைப்பினர் பங்கேற்கலாம் என்று மத்திய அரசு அண்மையில் அறிவித்த நிலையில் அவர்கள் எளிதில் பங்கேற்பதற்கான சட்டங்கள் வகுக்கப்பட்டு வருவதாக இஸ்ரோ தலைவர் சிவன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சர்வதேச விண்வெளி மாநாட்டில் காணொலி காட்சி வாயிலாக பேசிய அவர், தனியார் அமைப்புகள் இத்துறையில் எளிதில் பங்கேற்கும் வகையில் சிறந்த மற்றும் வெளிப்படையான கொள்கைகள் வகுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். புதிய கொள்கைகளில் விண்வெளி துறையின் அனைத்து நடவடிக்கைகளும் இடம்பெறும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். அத்துடன் காப்பீட்டுத் துறையையும் இதில் பங்கேற்பதற்கான வழிவகைகளை விண்வெளி மையம் ஆராய்ந்து வருவதாக தெரிவித்தார். இதன் மூலம் செயற்கைக்கோள் தயாரிப்பு மற்றும் அதனை செலுத்தும் பணிகளுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் என்று இஸ்ரோ தலைவர் சிவன் கூறினார். விண்வெளி துறையில் தனியார் அமைப்புகள் பங்கேற்க அனுமதித்து கடந்த ஜூன் மாதம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.